வேலூர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய இணை முதன்மை பொறியாளர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் கொத்து கொத்தாக தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையான விசாரணை நடக்குமா? தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா சான்று வழங்கவும் அடிக்கடி ரைட் நடத்தியும் லஞ்சம் பெற்ற அதிகாரி வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட நகை பணம் உள்ளிட்ட பொருட்கள்தான் இது. லஞ்சமாக பெற்ற பணத்திலிருந்து 100 கோடி ரூபாய் வரை சொத்து சேர்த்தது உண்மையா? திருவள்ளூர் மாவட்டம் அத்திமாஞ்சேரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் 51 வயதான பன்னீர்செல்வம் வேலூர் காந்தி நகரில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வேலூர் மண்டல அலுவலகத்தில் இணை முதன்மை சுற்றுச்சூழல் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இவரது 2 மகன்களும் வெளிநாட்டில் கணினி பொறியாளராக பணியாற்ற மனைவியுடன் ராணிப்பேட்டை பாரதி நகரில் பங்களா வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார். வேலூர் ஒரே மாவட்டமாக இருந்தபோது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வாணியம்பாடி அலுவலகத்தில் நிர்வாக பொறியாளராக பணியாற்றினார். அப்போது லஞ்சம் வாங்கி குவித்ததாக புகார் எழுந்தது. தற்போதும் அவர் மீது புகார் தொடர்ந்ததால் செவ்வாய்க்கிழமை வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் இறங்கினர். 3 நாட்களாக நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 3.5 கோடி ரூபாய் ரொக்கப்பணம், 4 கிலோ தங்கம், 5.5 கிலோ வெள்ளி பொருட்கள், பட்டு புடவைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் சிக்கியுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், சேலம் உள்ளிட்ட பல இடங்களில் பினாமி பெயரில் சொத்துக்கள் வாங்கி குவித்ததற்கான ஆவணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்ட பணம், தங்கம், வெள்ளி, சொத்து ஆவணங்கள் ஆகியவற்றின் மதிப்பு சுமார் 100 கோடி ரூபாய் இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் லஞ்ச புகாரில் சிக்கிய பன்னீர்செல்வம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் வேலூர் மண்டல அலுவலகத்தில் இணை முதன்மை சுற்றுச்சூழல் பொறியாளராக பணியாற்றி வரும் ஒரு அதிகாரி லஞ்சமாக பணம் பெற்று 100 கோடி ரூபாய் வரை சொத்துக்கள் சேர்த்ததாக கூறப்படும் சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.